ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாசுவை. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் குடமிளகா கிரேவி பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நியூ வியூவர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோஸும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு நான் காட்டுறேன். ஒரு பெரிய வெங்காயம் ஒன்றா ரெண்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஏன்னா எல்லாமே போட்டு அரைக்கத்தான் போகிறோம். ஒரு தக்காளி, இதையும் வந்து நான் ஒன்றா ரெண்டாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு சின்ன துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, கால் டீஸ்பூன் போல் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். குடமிளகா நான் வந்து மஞ்சளும் சிகப்பும் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அறுத்து செய்யும்போது கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கொடுக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி பெருசு பெருசாக அரைஞ்சிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த அளவுக்கு பெருசாக போட்டால் பிடிக்காது அப்படிங்கிறவங்க வந்து சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், இதுவும் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக தான் நான் அரைஞ்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சதையும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம் எல்லாம் சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு கருகாமல் வதக்கிக்கோங்க. சீரகம் பொரியற ஸ்மெல் வந்ததையும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஒரு மாதிரி லைட்டாக வதங்கினா போதும். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயம் லைட்டாக வதங்கிருச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். மசால் வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக ஒரு நாலஞ்சு போல் முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியாக வரும், அதுக்காகத்தான். கால் டீஸ்பூன் கசகசா, கசகசாவும் வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்குள்ள குடமிளகாயை நல்லா வதக்கிக்கலாம். மசாலா ஆறுறதுக்குள்ள நம்ம குடமிளகாயை வதக்கிக்கலாம். நான் அதே பாத்திரத்தில் அப்படியே எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கால் டீஸ்பூன் சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். ஒரு நிமிஷம் போல் வதக்குங்க போதும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுத்து குடமிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் மல்லித்தூள், கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாத்தூள். நம்ம வந்து மசாலையும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்தாமல் ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இதை ஒரு 8 மினிட்ஸ் போல் இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குடமிளகாய் வந்து நல்லா வெந்துருச்சு. நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை, சிம்மில் தான் வச்சுருந்தேன். ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா
தீஞ்சு போயிடும். சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க, கண்டிப்பாக இந்தளவுக்கு நல்லா வதங்கிடும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா உள்ளே சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து மிக்ஸி ஜாரில் கழுவி அப்படியே அதை சேர்த்துக்கிறேன். இது இப்போ நல்லா பச்சை வாசம் போக கொதிக்க விட்டுருங்க. மசாலோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம எடுத்து மாற்றிக்கலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நாங்கள் வெங்காயத்தாள் சப்பாத்தியோட இந்த கிரேவியை சாப்பிட போகிறோம். நான் வந்து ஆல்ரெடி வெங்காயத்தாள் சப்பாத்தி ரெசிபி போட்டிருக்கேன், அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதனோட லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.